So, hello students, this is for class 12, unit 1, page number 125, correct the errors, book bag exercise. Before seeing the topic, this is the paragraph. This is the tense. Tense is the correct pattern. Tense correct pattern. That is the chinna clue. This is the exercise. Dozens, dozens are plural. So, since it is plural form, you are using R. R அப்படிங்கறத யூஸ் பண்ணனும். Then verb plus s எப்போ யூஸ் பண்ணுவோம்? We are using for singular. When the subject is singular, we are using the structure verb plus s. Then these அப்படின்னா plural. Plural வரப்ப you are using R. Then would plus suits அப்படிங்கறது wrong. Would suit அப்படிங்கறது correct. Then these plural. Plural means analyze. Analyzes nu varadu ena plural singular form ku da verb plus s for plural form no s at all adhe mari can plus does appingiradhu wrong ana or structure can plus do the correct one then you vanda takes appdin varadu take you vanda second person varappo verb oda s varadu then would wants that is wrong would want the correct அதே மாதிரி can plus consider this is considers வராது consider s இல்லாம வரக்கூடியது கரெக்டான ஸ்ட்ரக்சர் this is the paragraph given spot the correct error then taking a career aptitude test இதுல வரக்கூடியது வந்து ஒரு கேரியர் எப்படி சூஸ் பண்றோம் அப்படிங்கற ஒரு சின்ன பாராகிராஃப் கொடுத்திருக்கேன் there is dozens இருக்குல்ல dozens னா plural plural வரப்ப is வருமா வராது so r is the correct one அதே மாதிரி இங்க இந்த டஜன்ஸ் இந்த ப்ளூரல் வந்து அப்படியே தொடர்ந்து இங்க மீன் பண்ணி வரப்போ ப்ளூரல் ஃபார்முக்கு நோ எஸ் அட் ஆல் ஸோ யூ ஆர் ரைட்டிங் ஆஸ் ஆஸ் அப்படிங்கிறத கரெக்ட் ஒன் ஃபார் ப்ளூரல் நோ எஸ் தென் சி த செகண்ட் ஒன் தீஸ் தீஸ்னா ப்ளூரல் ப்ளூரல் வர்றப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஈஸ் யூ ஆர் யூஸிங் ஆர் ஃபார்முலேட்டட் டு ஃபைண்ட் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் வுட் சூட்ஸ்னு வராது இந்த எஸ் வந்து வராது வுட் சூட் தென் அதே மாதிரி தீஸ் ப்ளூரல் தீஸ் டேஸ் அனலைசஸ் எஸ் வந்து வராது அனலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்சனாலிட்டி டு ஹெல்ப் யூ நேரோ டவுன் யுவர் கெரியர் சாய்ஸ் தென் யூ கேன் ஆல்சோ கேன் ப்ளஸ் டூ நாட் கேன் ப்ளஸ் டஸ் ஸோ டூ அப்படிங்கிறது கரெக்டானது தென் கெரியர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இங்கே யூ வர்றப்ப டேக்ஸ் அப்படின்னு வராது டேக் ஒன்லி கரெக்ட் ஒன் Then once you have an idea of what field you want to work in, consider all the options within the field. Then for instance, for example, if you would want, அப்படின்னு வராது, actually இந்த would அப்படிங்கிறதே டோட்டலாக வராது, அதே மாதிரி இந்த எஸ்ஸும் கட் ஆயிரும், want அப்படிங்கிறது தான் கரெக்டு, want என்ன டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸு, ஆக்சுவலாக இங்கே இஃப் வந்து இஃப் கிளாஸு, இஃப் கிளாஸ் வர்றப்போ மெயின் கிளாஸில் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்போ கேன் அல்லது வில் தான் வரும் பட் ரொம்ப ஒரு ஷியூரான ஒரு மெசேஜ் அப்படிங்கிறப்போ குட் அப்படிங்கிறது கரெக்டானது யூ கேன் ஆல்சோ கன்சிடர் இங்கே கன்சிடர்ஸ் அப்படின் இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து இந்த எஸ் வந்து வராது ஏன்னா கேன் ப்ளஸ் கன்சிடர் நாட் கேன் ப்ளஸ் கன்சிடர்ஸ் then paramedical careers in physiotherapy occupational therapy and microbiology இப்போ இந்த இடத்துல வந்து can you can be a nurse or a doctor அப்படின்னு நம்ம எழுத தோணும் பட் இது வந்து இங்கிலீஷில் சில இடத்துல வந்து சில எக்ஸப்ஷன் வந்து இருக்குது நம்ம வந்து ஐ குட் பி எ டாக்டர் ஃப்யூச்சரில் நான் ஷூராக அந்த மாதிரி ஆவேன் அப்படின்னு நினச்சி சொல்கிறப்போ ஐ குட் பி எ டாக்டர் ஐ குட் பி எ நர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஒன்லி